ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3 வேக்சினேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு அடல்ட் ஆயிடுச்சுன்னா இயர்லி ட்வைஸ் அப்படின்ட்டு வேக்சின் பண்ணுறதுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஏதாவது டவுட்ஸோ குவரிஸோ அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ நான் அவங்க கேட்டீங்கன்னா சொல்லிடுவேன். ஆமாம், டிவாமிங் பற்றி சொன்னீங்க. டிவாமிங்னா என்ன? டிவாமிங்னா எதுவுமே இல்லை, வயிற்றுக்குள்ளே வந்து இருக்கிற பாரஸ்டைசைட்ஸ் வந்து கில் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கொடுப்போம். இன்னொன்று வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் டிவாமிங் கொடுக்கல அப்படின்னா மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெனட்டிக் பேட்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வணக்கங்க மாமன் சன் பிளாக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா பொஷவாக்கம் வந்திருக்கிறோம். பொஷவாக்கத்தில் வந்து ரஃப் கேட்ரி அவங்கக்கிட்ட வந்து பேசலான்ட்டு வந்திருக்கிறோம். இப்போ மேம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசலாம் வாங்க. என் பேர் ரோஃப், நான் வந்து பொர்ஷோக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கேன். நான் வந்து ரோஃப் கேட்ரி அப்படின்ட்டு கேட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இது கம்ப்ளீட்லி வந்து ஹோம் பேஸ் தான். நான் வந்து ஒரு கேட் லவர், ஸோ என்கிட்ட வந்து பியூர்லி வந்து பர்ஷியன் கேட் பிரீட்ஸ் இருக்கு. கலர் அண்ட் ஃபேஸ் வெரைட்டிஸும் நான் வச்சுட்டு இருக்கேன். சரி, இது வந்து என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க டெய்லி? இப்போ வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட தனி ஃபுட்டு கிடைக்குது, அது கொடுக்கலாம். அது தவிர்த்து நம்மளோட ஃபுட்டில் வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு கொடுக்கும்போது எப்போவுமே வந்து சால்ட் ஆட் பண்ணாமல் கொடுக்கணும். ஆமாம், சால்ட் வந்து எப்போவுமே அவங்களுக்கு ஒத்துக்காது, இவங்களுக்குன்ட்டுல எந்த அனிமலுக்கும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நல்லா வந்து இவங்களுக்கு பாயில் பண்ணி கொடுக்கணும். ஆமாம், ஃபிஷ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டர்மரிக்கில் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் ஃபிஷ் மட்டுங்களா, ரைஸு அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இண்டல்ஸ் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா ஒரு கிரேவி ஆட்டை அந்த மாதிரி பண்ணலாம், ரைஸு, ஒரு பொட்டேட்டோ, ஒரு கேரட்டு, அதுக்கப்புறமா ஒரு பீஸ் ஆஃப் சிக்கன் ஆர் சிக்கன் லிவர் அந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரேவி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவங்க. அது எத்தனை மாதம் பேபி நின்று கொடுக்கணுங்க? இப்போ ஸ்டார்டிங் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீட் வந்து பிஸ்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்கெட் போட்டு அந்த மாதிரி கொடுத்துட்ருப்போம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எடுத்த உடனே உங்களை வந்து ஒரு வெட் ஃபுட் கொடுப்போம். வெட் ஃபுட்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் சிக்கன் அந்த மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி வந்து போக போக நாங்கள் பிஸ்கெட்ஸில் இன்வால்வ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஐட்டமும் கொடுக்க மாட்டோம், கேரட்டு அந்த மாதிரி எந்த ஐட்டமும் கொடுக்க மாட்டோம். ஆமாம், இப்போ அவங்க சின்னவங்க டைஜஸ்ட் பண்ண முடியாது, அதனால அது வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுவோம். எப்போ வந்து நாங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி ஃபுட்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஆகுதுக்கு ஆயிரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஃபுட் வந்து நீங்கள் நல்லா கொடுக்கலாம் நீங்கள். ஆமாம், இப்போ எல்லாருமே வாங்கி பேபி நல்லா வளர்க்கலாங்களா, ஈஸியாக வளர்க்கலாங்களா? ஆ, ஸ்டார்டிங் இப்போ வந்து என்ன வளர்க்க தெரியாது, இல்லை எனக்கு வந்து குட்டி அண்டலேருந்து வளர்க்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க குட்டியும் வாங்கிட்டு போகிறாங்க. இல்லை எனக்கு வந்து இந்த மந்த்தோட கிட்டன் தான் வேணும், இந்த மாதிரி 1 இயர் கிட்டன் தான் கேட் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் அந்த மாதிரியும் வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ ஒருத்தனை இருப்பாங்க குட்டி நின்று வாங்கணும், அவங்க வந்து வளர்க்க தெரியாது, அப்போ நீங்கள் வந்து கற்றுக் கொடுப்பீங்களா? நாங்கள் கைட் பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் கஸ்டமர் நம்ம கிட்டேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறாங்களோ கம்ப்ளீட்லி கைட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். எப்போவுமே வந்து கைடன்ஸ்லேருந்து நாங்கள் போக மாட்டோம். டாக்டர் கிட்ட இட்டும் போகிறது ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதான் பாருங்கள், இப்போ பேசிக் நாலேஜ் வந்து எல்லா கொடுக்கும்போது நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும், என்ன மாதிரியான மெடிசின்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்கணும். கம்ப்ளீட்லி நாங்கள் வந்து 15 டேஸ்லேருந்து நாங்கள் டிவார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி நம்மளை கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் கைட் பண்ணிவிடுவோம் எப்போ வந்து டிவார்மிங் கொடுக்கணும். அதே மாதிரி 15 டேஸ் ஒன்ஸ் வந்து டிவார்மிங் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் நாங்கள் வந்து எல்லாமே கம்ப்ளீட்லி கைட் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஏதாவது டவுட்ஸோ குவரிஸோ அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ நான் அவங்க கேட்டீங்கன்னா சொல்லிவிடுவேன். ஆமாம், இதுக்குள் டெய்லி குளிப்பாட்டுறது, டெய்லி வந்து கேட்டை பொறுத்து குளிப்பாட்டக்கூடாது. அண்ட் மந்த்லி வந்து ஒன்ஸ் அந்த மாதிரி குளிப்பாட்டினாலே போதும். அவங்களே வந்து செல்ஃப் கிளீனர், அவங்களே வந்து அவங்களோட தன்மைக்கு அவங்களே அவங்க செல்ஃபுக்கு வந்து நல்லா லிக் பண்ணி அவங்க வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க. ஸோ கேட்டை பொறுத்து வந்து அது தேவை இருக்காது. இப்போ குட்டியாக வாங்கிட்டு போகிறாங்க, அவங்க வந்து இது பாத்ரூம் எல்லாம் போகிறதுக்கு நம்ம பழகணுங்களா, அது பழகிக்குங்களா? அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருவோம். எந்த மாதிரி ப்ராப்ளமும் கஸ்டமருக்கு வராத மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். குட்டிலேருந்து நாங்கள் வந்து ஒரு 22 டேஸ்லேருந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். லிட்டர் ட்ரெயின் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது வந்து லிட்டர் ட்ரெயின்டாக இருக்கும், எதுவுமே வந்து ட்ரைனிங் இல்லாமல் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதுவும் பேசிக் எத்திக்கெட்ஸ் போட்டு கொடுப்போம், என்ன மாதிரியான ஃபுட் கொடுக்கணும், என்ன மாதிரியான ஃபுட் எடுப்பாங்க, என்ன டைமுக்குன்ட்டு எடுப்பாங்க, அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், நாங்கள் அந்த மாதிரியும் சொல்லி கொடுத்துருவோம். ஈஸியாக இருக்கும், போகிற வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக ஒரு எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்க வளர்க்கிடலாம். டிவாமிங் பற்றி சொன்னீங்க,
டிவார்மிங்னா என்ன? டிவார்மிங் பற்றி வந்து டிவார்மிங்னா எதுவுமே இல்லை, வயிற்றுக்குள்ளே வந்து இருக்கிற பாரசைட்ஸ் வந்து கில் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கொடுப்போம். அது வந்து என்ன என்ன சொன்னீங்கன்னா ஒரு சிம்பிளான வேர்டு, வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சி. இப்போ சின்ன பசங்களுக்கு நாங்கள் வந்து பூச்சி மருந்து கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களும் சின்ன பசங்க இருந்தால் இவங்களுக்கு வந்து பூச்சி மருந்துன்ட்டு இருக்குது. ஏன்னா இவங்க சாப்பாடு வந்து அந்த பாரசைட்ஸ் வந்து சாப்பிட்றக்கூடாது. இன்னொன்று வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் டிவார்மிங் கொடுக்கல அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே 15 days ஒன்ஸ் வந்து டிவார்மிங் கொடுக்கறது பெஸ்ட்டு. அது வந்து எப்படி நீங்களா கொடுக்குறீங்களா? நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கிட்டன் வந்து பர்த் ஆகுனதுலேருந்து நாங்கள் 15 days once கொஞ்சம் கண்டினியூ பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி கைட் பண்ணுவோம்னா, நாங்கள் கொடுக்கும்போது என்ன டியூ டேட் இருக்கோ அவளோட டியூ டேட்டு அந்த 15 days once டியூ டேட்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயர் கிளீனிங் ஆல்சோ மஸ்ட். இயர் கிளீனிங் வந்து எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இயர்னால தான் நிறைய இஷ்யூஸே வரும், லைக் மைட்ஸ் வரும், அதுலேருந்து வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். எப்போவுமே வந்து இயர் கிளீனிங் வந்து எப்போவுமே வந்து பண்ணிடுவோம். வாங்கிட்டு போகிறவங்களே க்ளீன் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து? இல்லை, நான் உங்களுக்கே சொல்லி கொடுத்துருவோம். எல்லாமே நாங்கள் கஸ்டமருக்கே கைட் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமரே அவங்க வந்து பார்த்துக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது போட்டால் ஃப்ளோர் கிளீனிங் எல்லாம் அது பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு சம்டைம்ஸ் வந்து ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி வர சான்சஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணும்போது, ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது, அப்போது அப்படி வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து தெரியாமல் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அவங்களோட பவுஸோ இல்லை அவங்களோட ஸ்கின்ல பட்டு அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஃப்ளோர் கிளீன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாஸ்கெட்லேயோ இல்லை ஒரு சின்ன கேஜ்லேயோ போட்டு கிட்டனை வச்சுருங்க. அப்போ வந்து அதை ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுவே ப்ராப்ளம் இல்லாமல் இதாகிடும். அதே மாதிரி ஸ்ப்ரே வந்து நம்மளோட சர்ஃபேஸ் கிடைக்கிறீங்க. ரூம் ஸ்ப்ரே வந்து அப்படியே அடிப்போம் நாங்கள். ரூம் ஸ்ப்ரே அடிக்கும்போது நாங்கள் பார்த்துக்கணும் அந்த ஏரியாவில் வந்து கிட்டன் இல்லாமல் இருந்தால் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எந்த இது ஆமாம் மற்றபடி எந்த இஷ்யூஸும் இதில் எங்கள் டாக்டர்கிட்ட அப்போ போயிட்டு போய் காட்டணுங்களா? அது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது காட்டினா போதுங்களா? இல்லை பாருங்கள், டாக்டர்கிட்ட வந்து 3 months வேக்சின் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கம்பல்சரி போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3 vaccinations கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு அடல்ட் ஆயிடுச்சுன்னா இயர்லி 2x அப்படின்ட்டு வேக்சின் பண்ணுறதுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்களே டியூ டேட் எழுதி கொடுத்துருவாங்க, நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது ஃபீவர் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகே, இவங்களுக்கு வந்து டல்னஸோ ஃபீவரோ ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா கேட் வந்து எனக்கு நாய் மாதிரி சொல்லாது. லைக் இப்போ நாய்க்கு ஒரு ஹெட்ஏக் இருக்கு, அவன் வந்து கத்தி கத்தி சொல்லுவான் இந்த மாதிரி நான் எனக்கு வந்து நான் இது தலைவலிக்குது இல்லை ஒரு கால் வலிக்குது. கேட்டு பொறுத்து வந்து இந்த மாதிரி எந்த இதுவும் ஓனரை காமிச்சிக்காது. அது போயிட்டு தனியாக உட்காந்துக்கும், சாப்பாடு எடுக்காது. அந்த டைமில் நீங்கள் பார்த்துட்டு அவங்கள வந்து ஆமாம் நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் காமிக்கலாம். உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்களே வந்து அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். இதோட ஏஜ் என்ன, எது எத்தனை வருஷங்க இது? இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ்ன்ட்டு பொறுத்து ஏஜ் வந்து 55 days நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஏஜ் வந்து எப்படி நீங்கள் லைஃப் ஸ்பேன் வைக்க போகிறீங்க, அதுக்கோட லைஃப் ஸ்பேன் வந்து என்ன இருக்குது அது பொறுத்து வந்து அது வாழும். ஒரு இவ்வளோ ஏஜ் இப்போ 10 years அந்த மாதிரி 15 years வரைக்கும் வாழ்கிற கிட்டனும் இருக்குது, கேட்டும் இருக்குது. 18 years வாழ்ன கேட்டும் இருக்குது. ஸோ பொறுத்து நீங்கள் எப்படி வந்து அவனை மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லை அவளோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்குது அது பொறுத்து தான் அதோட ஏஜ். என்ன கிட்டு உங்ககிட்ட இருக்கு, என்ன வகை இருக்குங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து டால் ஃபேஸ் வெரைட்டிஸ் இப்போ இருக்கு, பஞ்ச் எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கலர் டிஃப்ரென்ஷியேட்ஸ் நிறைய இருக்கு. எல்லா கலர்ஸ்லையும் இப்போ எங்கிட்ட கிட்டன்ஸ் இருக்கு. கிட்டன்ஸ் வந்து இப்போ வீடியோவில் பார்க்குற கிட்டன்ஸ் மட்டுமே வந்து கிடைக்காது, சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஸ்டாக் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு கஸ்டமர்ஸ் கேட்பாங்க இதே மாதிரி கிட்டன் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து இருந்தால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம், அப்படி இல்லைனா நான் வந்து வெயிட் பண்ண சொல்லுவேன். அப்போ வந்து என்னோடய ஏதாவது ஒரு பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கோ இல்லை ஒரு ஃபுல்லாக வந்து லாட் மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கிட்டன்ஸை பொறுத்து வந்து எங்கிட்ட எல்லா கலர்ஸோட கிட்டன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கேலிகோலே ரேர் பேட்டர்ன் அப்படின்வாங்க. என்னோட கலர் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. ஸோ ஆமாம் 3 colors. ஸோ இவன் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கேலிகோல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வளர்ந்தாலும் 3 colors. ஆமாம் இதே மாதிரி தான் இருக்கும், நல்லா க்ரோத் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளோட கோட் இவ வந்து 52 days தான் கோட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கு. இன்னும் வளர்ந்தா கூட நிறைய நல்லா புசு புசுன்ட்டு இருக்கும். ஸோ ஃபேஸும் பார்க்கலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சேட்டை இவங்க ரொம்ப சேட்டை. இவங்க பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் அண்ட் ஒயிட்டு பை கலருன்னுவாங்க. ஸோ இவங்களும் செம கோட்டு, இன்னும் போக போக நல்ல கோட்டு. ஆமாம் நல்ல கோட்டு வரும். நாங்கள் வந்து ஓவர் ஃபீட் கொடுத்து நாங்கள் கிட்டனை வந்து பல்க் ஆக்குறது இல்லை.
அவங்களுக்கு எவ்வளோ போதுமான டயட்டு வேணுமோ அந்த டயட்டு மட்டும் நாங்கள் கொடுப்போம். நல்லா நிறைய பிரீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வந்து இவங்க நல்லா பல்க் ஆகணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்ட்டு நல்லா ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து சரியாக சாப்பிட்றது இல்லை, ஒரு சிக்னஸோ அந்த மாதிரி நிறைய வர சான்சஸ் இருக்கு. அது தவிர்த்து நாங்கள் என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துருவோம். லிமிட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ அவங்க நேச்சுரலாக வந்து குரோ இருக்கும் இருந்துச்சுனாலே போதும். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா இவன் கேலிகோ. இது வந்து கேலிகோலயே எல்லாம் கரைக்கிற ஒரு கேலிகோ கலர் தான். நான் கேலிகோனாலே டிமாண்டு. கேலிகோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபீமேல் தான் வரும், எந்த மேல் மேலில் எதுவுமே வராது. கேலிகோ அந்த மாதிரி மேலில் வந்துச்சுன்னா அது ப்ரூவன்ட்டாக இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் கலர் தான். So black, ginger, fawn, நல்ல ஒரு புஷ் குவாலிட்டியில இருக்கும். இதுவும் 52 days தான், இன்னும் ஒரு 3-4 days கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ப்ளூ, டிமாண்டட் கலர்ஸ் இது. ஸோ இது வந்து கோட் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் கோட்டடு, புசு புசுன்ட்டு இருக்கு. இன்னும் இந்த மாதிரி ஒரு 5-10 days விட்டீங்கன்னா அதே மாதிரி தான் இவங்களும் வந்துருவாங்க. இவங்களோட க்ரோத் வந்து ரேப்பிட் க்ரோத். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வளருவாங்க. இந்த கோட்டை பார்த்துட்டிங்கன்னா போதும். ஸோ ஆமாம், இதே மாதிரி தான் வளருவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இவனும் ட்ரிப்பிள் கோட்டடு, ரஷ்யன் ப்ளூ பை கலர், ஒயிட்டு. இந்த டாம் அண்ட் ஜெரியில் டாம் வரான் பாருங்க, அவனோட பவுஸ் வந்து ஒயிட் இருக்கும், அவனோட ஃபேஸ் அந்த மாதிரி எல்லாம் இதுவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ப்ளூ ஒயிட் அப்படின்வாங்க. இது எக்ஸ்ட்ரீம் பஞ்ச். இது இந்த மூக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது பாருங்க, எக்ஸ்ட்ரீம் பஞ்ச். இது ஹேர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது கிட்டனுக்கு. கிட்டன் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி நான் சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கிட்டன் சூப்பராக வளர்க்கலாம். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் ஆன் பாயிண்ட் நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். பேட் ஸ்மெல் அதெல்லாம் வரும்ல வீட்டுக்கு. கிட்டன் பொறுத்து வந்து உங்களுக்கு கேட்ஸை பொறுத்து ஸ்மெல்லே இருக்காது. கேட்ஸ் போறது ஸ்மெல் இருக்காது. பாத்ரூம் போறது வந்து சாண்டு, அது நார்மல், அது எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான். ஆனா அதிகமா ஸ்மெல் எல்லாம் இருக்காது, உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்மெல் தான் இருக்கும். சில டாக் எல்லாம் பயங்கரம் ஸ்மெல் வரும், அந்த மாதிரி டாக் பொறுத்து வந்து அதிகமா ஸ்மெல் இருக்கும். பட் கேட் பொறுத்து அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. பாத் வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கேட்டை ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி பாருங்க, கேட்ல வந்து எப்பவுமே ஸ்மெல் இருக்காது. ஏன்னா அவங்க செல்ஃப் லிக்கர், செல்ஃப் கிளீனர் அவங்க. ஸோ எப்பவுமே வந்து கேட் வந்து கிளீனாக தான் இருக்க பிடிக்கும், அவளே கிளீனாக இருந்துப்பா. நீங்கள் பாத் கொடுக்கறதும் ஒரு இது இல்லை, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நாங்கள் பாத் கொடுக்குறோம் அவனை. ஸோ அது தவிர்த்து வந்து அவங்க வந்து ஸ்மெல்லே இருக்காது. ஆமாம், ஏன்னா புதுசாக வாங்குறவங்களுக்கு இந்த டவுட் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சொல்லிட்டோம். டாகை பொறுத்து உங்களுக்கு கொஞ்ச நாளாக வந்து ஒரு 5 minutes பாத் பண்ணிட்டு வந்துட்டு உடனே உங்களுக்கு அந்த ஒரு வார்டு ஸ்மெல் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் கேட்டை பொறுத்து அந்த மாதிரி இல்லை, அவங்களோட சலைவாவும் அவ்வளோ கிளீன். ரீசெண்ட்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்ததுக்கு அவங்களோட சலைவா ரொம்ப கிளீனாக இருந்தது கம்பேரிட்டிவ்லி டு டாக். ஸோ இவங்க ரொம்ப சேஃபான ஒரு அனிமல். குழந்தைங்களுக்கும் விளையாடுறதுக்கு ஒரு டாய் ப்ரீட் மாதிரியும் இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் கூட கத்த மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அவ்வளோ கேட்ஸ் இருக்குது, ஒரு மியாவின்ட்டு சத்தமாக இருக்காது. இது வந்து அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியும் வீட்டில் நீங்கள் நார்மலாக வளர்க்குறோம்னா அதுவும் ஃப்ரெண்ட்லி, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இவளோடது. உங்களுக்கு எப்படி இது இன்ட்ரெஸ்ட் வளர்ந்து வந்தது இதெல்லாம் வளர்க்கணும்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நானும் என்னோட யங்கர் சிஸ்டர் வந்து ஒரு கேட்லவர், ரொம்ப பெரிய கேட்லவர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இதை கேட்ரிய மாதிரி நாங்கள் ரன் பண்ணுறது ஒரு தனி விஷயம். பட் இங்கேருந்து நாங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறோமோ அதை வந்து பாதி வந்து நாங்கள் ஸ்டே கேட்ஸ் ஸ்டே டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னோட கேட்ஸ் அம் ஃபீட் பண்ணுறதுக்கு நான் ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட சிஸ்டர் வந்து ரொம்ப கேட் லவர். பட் வந்து எங்களோட அம்மா வந்து எப்போவுமே அலோவ் பண்ணல. நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் ஸ்டே கேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வளர்த்துருக்கோம். ஒரு பர்சன் எடுத்துகிட்டு வந்தோம், எங்கள் அம்மா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது என்னோடய ஃப்ரெண்டு எடுத்துட்டான். பட் செகண்ட் டைம் வந்து இல்லை, நாங்கள் இந்த டைம் வாங்கி தான் வைப்போம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு 8 years பிஃபோர் நடந்த கதை. இதை வந்து எங்கள் அம்மா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு அழுது கிழுது அந்த மாதிரி வாங்கிட்டோம். அப்போலேருந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் என்னோடய எல்டர் மேல் கேட்டுக்கு. இப்போ வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வந்து ஒரு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆள். அப்போ கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் வந்து நாங்கள் வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்காக எடுக்கல, ஒரு வளர்க்கணும், எங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி இருக்கிறதால தான் நாங்கள் எடுத்தோம். அது வந்து ஒரு லாக்டவுன் பீரியடில் ரொம்ப நிறைய வந்து கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து இது சேல் பண்ணுற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டோம். இப்போ எல்லா சேல்ஸ் ஆனால் ஆன்லைன் சேல்ஸ் மட்டும்தான். இல்லை, வந்தும் கஸ்டமர் வீட்டில் பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம்.
அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க இல்லை துபாயில் இருக்கிறவங்க இல்லை ஒரு வெளிநாட்டில் இருக்கிற அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் நம்மளை கால் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஒரு கேட் வேணும் இல்லை கிட்டன் வேணும் அப்படின்னா நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அமுச்சு விட்டுருவோம். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் போட்டு விட்டுருவாங்க, நாங்கள் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணியும் கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் வந்து நான் பார்த்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னோட வீட்டுக்கு வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கினோம்னா எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? என்னோட வாட்ஸ்அப் நம்பர் என்னோட காலிங் நம்பர் சேம் தான். என்னோட நம்பர் வந்து 9677948616. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் காலிங்கும் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து நீங்கள் வீடியோ கால் அந்த மாதிரி ஏதாவது காமிக்கணும் கிட்டன காமிக்கணும் அப்படின்னாலும் நான் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலே போதும். நீங்கள் உங்கள் பேர், நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து வந்திருக்கீங்க, மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமா, இல்லை எனக்கு அந்த ப்ரையாரிட்டியே இல்லை நான் ஒரு கிட்டனை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா ஒரு கிட்டன் நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவேன். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க ரிவர்ட் பேக் பண்ணிங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன். இது மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிப்பாங்கங்க? மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெனட்டிக் பேட்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து ரெண்டு பாட்டும் கிட்ட கிட்டையாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபீமேல், இதோட ஜெனட்டிக் பார்க்கிட்ட வந்து ஃபீமேல். இவளுக்கு வந்து இந்த கிட்டையும் இல்லை பட் தூரத்தில் ஒரு பால் மாதிரி இருக்குது. ஸோ சேம் லைக் அ டாக். இவன் வந்து மேல். ஸோ இதுதான் ஜஸ்ட் இந்த இதுவே வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ஸ்னோ ஒயிட்டுன்னு வாங்க நிறைய பேர், ஒயிட்டு விரும்பி வாங்குவாங்க நிறைய பேர். ஸோ இவன் வந்து டால் ஃபேஸ் தான், இவ்வளோ க்யூட்டாக இருக்கா பார்க்கலாம். நீங்கள் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சம குவாலிட்டி. ஆமாம், குவாலிட்டி பொறுத்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது, நல்லா ஆக்டிவான கிட்டன்ஸ் தான் எல்லாமே. கொடுத்தாங்களோ இல்லை ப்ரீவியஸ் ஓனர் என்ன ஃபுட் கொடுத்தாங்களோ அதே கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியதான். வாங்கும்போது அவங்களுக்கு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஃபுட்டு தான் கொடுக்குறோம், ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிவிடுவோம். எப்போ வந்து ஃபுட்டு மாற்றணும் அதுவும் நாங்கள் சொல்லிவிடுவோம். நீங்கள் அவங்களோட வாட்டர் வந்து பவுலில் வச்சுட்டிங்கன்னா அதே மாதிரி அவங்களோட ஃபுட் பவுலில் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எப்போ பசி இருக்கோ போய் சாப்பிட்டுப்பாங்க. ஸோ யார் வேணாலும் வளர்க்கலாம். நிறைய டாக்டர்ஸு இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் தான், ஒரு அனிமல் வச்சாலே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் தான். ஸோ எப்பவுமே வந்து ஒரு பெட்டு வளர்க்குறது தான், நான் கேட்டு தான் வளர்க்குங்க அப்படின்ட்டு நான் சொல்லேன். எந்த பெட்டு வந்து வளர்க்குனாலும் ஒரு ஸ்ட்ரே கேட்டை வளர்த்தாலும் நீங்கள் இல்லை ஒரு ஸ்ட்ரே டாக் வளர்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும்.